வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நீங்கள் இன்னும் நம்மளோட விடி தமிழ் 2.0 சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே விடி தமிழ் சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வந்துட்டு இன்றைக்கி பார்க்க போகிற அப்ளிகேஷன் என்னன்னா ரூபிவே அப்ளிகேஷனை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த அப்ளிகேஷனை பற்றி நிறைய பேர் நிறைய விதமாக சர்ச் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம அதை பார்த்துடலாம். ரூபிவே லோன் அப்ளிகேஷன் கஸ்டமர் கேர் நம்பரு, ரூபிவே ரிவ்யூ, ரூபிவே கம்பெனி, ரூபிவே வந்துட்டு லோன் அப்ளிகேஷன் டவுன்லோடு, ரூபிவே வந்து கஸ்டமர் கேர் நம்பர் வித்து வந்துட்டு கம்ப்ளைண்ட் நம்பர், ரூபிவே ஏபிகே வெர்ஷன், மிக டேஞ்சரான சர்ச் இது. ஏபிகே வெர்ஷன் வந்து டவுன்லோட் பண்ணி சாரி வந்துட்டு சர்ச் பண்ணி பார்த்துருக்காங்க. நம்ம வந்துட்டு ரூபிவேன்னு போட்டால் மட்டும் இப்படி வருதே, அப்புறம் அதாவது வந்து நான் இன்னொன்னையும் வந்து செக் பண்ணி பார்த்தேன், வேற மாடலில் வந்து செக் பண்ணி பார்த்தது இல்லை. ஃபேக் லோன் ஆப் ஹராஸ்மெண்ட் கம்ப்ளைண்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆன்லைன் லோன் ஆப் கம்ப்ளைண்ட், ரூபிவே ஃப்ராட் அப்ளிகேஷன், ரூபிவே ஃபேக் அப்ளிகேஷன், ரூபிவே 7 days அப்ளிகேஷன், இந்த மாதிரிலாம் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதையும் நம்மளால் வந்து பார்க்க முடியுது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ரூபிவேவோட வந்துட்டு பேசிக் இன்ஃபர்மேஷன்லேருந்து அதை எப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, எந்தெந்த வகையில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, இது வந்துட்டு 7 days அப்ளிகேஷன் அது வந்து ரிஜிஸ்டர்டா இல்லையா அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம யூடியூசர் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்து மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு தவறாம நோட்டிஃபிகேஷன் வரும். முதல்ல அந்த அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் இருக்க என்னென்ன வெர்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். அதாவது வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 1.0.4 வந்து கொடுத்துருக்காங்க. அது லாஸ்ட் அப்டேட்டிங் பார்த்தீங்கன்னா வந்துட்டு March 10, 2022 வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 1,000,000 பேருக்கு மேலே இதை வந்து டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. அந்த அப்ளிகேஷனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 16 MB வந்து கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு பார்த்தீங்கன்னா 4.4. இதனுடைய அஃபிஷியல் வெர்ஷனோட நேம் வந்து கொடுத்துருக்காங்க, வின்சிகா அப்படின்ற ஒரு வந்துட்டு ஒரு பேர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை வந்து இந்த அப்ளிகேஷனை லான்ச் பண்ணது பார்த்தீங்கன்னா January 2, 2022 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ப்ளே ஸ்டோரில் இந்த அப்ளிகேஷன் வந்து அவைலபிளாக தான் இருக்குது. ப்ளே ஸ்டோரில் என்ன ரேட்டிங் கொடுத்துருக்காங்கன்னா 4.4 star வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட வந்துட்டு 199K வந்துட்டு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இவங்க எந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, இதில் வந்து பேசிக்காக என்ன மாதிரி இவங்க வந்து ஆன்சர் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதாவது நம்ம அப்படியே கீழே வந்துட்டு இந்த கம்ப்ளைண்ட் இதை வந்து கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி கீழே போயிட்டே இருந்தோம்னா இதில் வந்து கிரிட்டிக்கல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கிரிட்டிக்கலை நம்ம இப்போ பார்க்கலாம். அதாவது இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் இந்த அப்ளிகேஷனை வந்து நான் லோன் எடுக்கவே கிடையாது, டெனியூர் ரேட்டு எதுவுமே சூஸ் பண்ண கிடையாது, என்னோட அனுமதி இல்லாமல் என்னோடய அக்கௌண்ட்டில் வந்துட்டு 2014 பணம் கேட்டிருக்கு, பணம் வந்துட்டு போட்டுட்டாங்க. அப்படி போட்டதுக்கப்புறம் அந்த பணத்தை திரும்ப கேட்கறதுக்காக வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ப்ராப்ளம் பண்ணாங்க. இது வந்து ஃப்ராட் அப்ளிகேஷன், இதை வந்து நம்பாதீங்க. நான் வந்துட்டு சைபர் செக்யூரிட்டியில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் இவங்க மேலே, இந்த அப்ளிகேஷனை ப்ளே ஸ்டோர்லேருந்து ரிமூவ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காரு. இதுக்கு அவங்க ஏதாவது ரிப்ளை கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ரிப்ளை எதுவுமே கொடுக்கல. அடுத்த கமாண்ட் படிக்கலாம். ஸோ அடுத்த கமாண்டில் பார்த்தீங்கன்னா இவரும் அதே தான் சொல்லியிருக்காரு, என்னோட அனுமதி இல்லாமல் என்னோடய அக்கௌண்ட்லேயே வந்து பணம் கிரெடிட் பண்ணி விட்டுட்டாங்க, நானும் இதை பற்றி வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், திரும்ப பணம் கட்ட சொல்லி ரொம்பவே வந்து மிரட்டுறாங்க, அப்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. பட் அவருக்கு மட்டும் வந்துட்டு இவங்க ரிப்ளை கொடுத்துருக்காங்க. அந்த ரிப்ளை என்னன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். சிகா அப்படின்ற நேமில் இருந்துட்டு அவங்க என்ன வந்துட்டு இதுக்கு ரிப்ளை கொடுத்துருக்காங்க, அதாவது உண்மையிலேயே நாங்கள் வந்து ரொம்ப வருத்தப்படுறோம், உங்களோட பேட் எக்ஸ்பீரியன்ஸ் சீக்கிரம் உங்களுடைய ப்ராப்ளத்தை வந்து நாங்கள் சால்வ் பண்ணுறதுக்காக பார்க்குறோம், நீங்கள் எங்களோட கஸ்டமர் கேரை எங்கேயாவது வந்து தொலாவி பிடிச்சி அதுக்கப்புறமா எங்களோட ஹெல்ப் சென்டர்கிட்ட வந்து பேசுங்க, நாங்கள் உங்களுக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவ்வளோ தூரம் மெசேஜ் பண்ணுறவங்க வந்துட்டு எதுக்கு யூ கேன் ஃபைண்டு அவர் கஸ்டமர் சர்வீஸ் ஆப் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கன்றது தெரியல. அதை வந்துட்டு இவங்க நான் மறுபடியும் உங்களோட கஸ்டமர் கேர் நம்பரை இவங்களே வந்து கொடுக்கலாம், ஆனால் இவங்க அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. அது இவன் நல்லதையே படிச்சு கெட்டதையே படிச்சுட்டு இருக்கானே, நல்லதை படிக்கவே மாட்டேன்டானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் கொடுத்துருக்கிற மெசேஜ் அதாவது வந்து பாசிட்டிவ் மெசேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நான் இவ்வளோ லோன் எடுத்திருக்கேன், எனக்கு இவ்வளோ டெனிஃபிட் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி எதுவுமே வர கிடையாது. ஸோ ரொம்ப தேங்க்யூ, இது வந்துட்டு நல்ல அப்ளிகேஷன், என்ன நான் லோன் எடுத்தேன் 5 நிமிஷத்தில் கிடச்சிது, 10 நிமிஷத்தில் கிடச்சிதுன்றாங்க. ஸோ அது எதுவுமே பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கிற அளவுக்கு இல்லை. ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னா பார்த்துக்கோங்களேன், இவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கல்ல, அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு மட்டும்தான் இவங்க ரிப்ளை கொடுக்குறாங்க, மற்றபடி பாசிட்டிவாக மெசேஜ் பண்ண எதுக்குமே வந்து ரிப்ளை கொடுக்க மாட்டேன்றாங்க. அதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்ததில் வந்துட்டு 100க்கு வந்துட்டு ஒரு 10% வந்து ரிப்ளை கொடுத்துருக்காங்க. கம்ப்ளைண்ட் பண்ணாதம நார்மலாக வந்துட்டு இது சூப்பர் ஆப் ஓஹோ அப்படின்ற மாதிரி இருக்கிற ஆப்புக்கு எதுக்குமே இவங்க வந்து ரிப்ளை கொடுக்கல. இதன் மூலிமா என்ன தெரிய வருதுன்னா, இதெல்லாம் மோ வேலை தானே அப்படின்ற மாதிரி தெரிய வருது. சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸிங், ஜஸ்ட் 5,000, 10,000 சப்ஸ்கிரைபர் ஐ கிவ் அப்படின்ற மாதிரி இருக்குது அது. ஓகே, எனிவே அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, கன்சியூமர் கம்ப்ளைண்ட் கோர்ட்டில் இதை பற்றி காமனான கம்ப்ளைண்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்க. முதல் கம்ப்ளைண்டோட டைட்டில் பார்த்தீங்கன்னா ரூபிவே லோன் ஃப்ராட். அதாவது இந்த அப்ளிகேஷன் பற்றி வந்துட்டு நாங்கள் ஜூலை இப்போ தான் ரீசெண்டாக தான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. July 15, இப்போ ரீசெண்ட்டு கூட கிடையாது, இன்றைக்கி தான் நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி தானே 5? ஆமாம், இன்றைக்கி தான் 15, இன்றைக்கி தான் கொடுத்துருக்குறாரு. அதாவது வந்துட்டு எப்படி இவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, எலிஜிபிலிட்டி மட்டும்தான் நான் இதில் வந்து செக் பண்ணி பார்த்தேன், ஆனால் என்னோடய அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா
அதாவது 1200 கிரெடிட் பண்ணிட்டு என்னை வந்துட்டு 2014 வந்துட்டு கட்ட சொன்னாங்க 7 days. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இவங்க ரொம்பவே வந்து மிரட்டுறாங்க, அப்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதே ஜூலைலேயே பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்களும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது 2000 உங்களோடக்கு வந்துட்டு லோன் தேவைப்பட்டுன்னு சொல்லிட்டு இவங்க வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவங்க அக்கௌண்ட்டில் ரிசீவ் ஆனது 1200 தான் இவங்க அக்கௌண்ட்டில் ரிசீவ் ஆயிருக்கு. இவங்க வந்துட்டு என்னோடய லோனை கேன்சல் பண்ண சொல்லி வந்துட்டு நிறையா ரிக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. இவங்க அதை பற்றி எதுவுமே கேட்கல, ஆனால் கேன்சல் பண்ணாமல் திரும்ப வந்து பணம் கேட்டுட்டு வந்துட்டு பேசிக்கிட்டே இருக்காங்களாம். மற்றபடி எந்த வித இதுவுமே அவங்க சிலிருந்து சரியாக அப்டேட் பண்ணல. ருபிவே அடுத்த இதோட வந்துட்டு டைட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பெருசாக கொடுத்துருக்காங்க, அதனால தான் படிக்கிறேன். ருபிவே இஸ் ஃப்ராட்லண்ட் ஆப் தட் டிஸ்போஸ் சம் 1200 லோன் அமௌண்ட் இன்டு மை அக்கௌண்ட் வித்தவுட் மை கன்சென்ட். அதாவது அவங்களோட அனுமதி இல்லாமலே அவரோட அக்கௌண்ட்டில் வந்துட்டு 1200 கிரெடிட் பண்ணியிருக்காங்க 6 நாளில். இவரும் வந்துட்டு இப்போ இன்றைக்கி தான் வந்துட்டு இந்த கமாண்டியே பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி மோஸ்ட்லி இதில் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு சிலர்லாம் ரெண்டு நாள்லேயே வந்துட்டு பேமெண்ட் கட்ட சொல்லி பிரச்சனை பண்ணுறாங்கலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நாள் வரைக்கும் இப்போ இந்த July 15 இன்றைக்கி மட்டுமே கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான பேர் வந்துட்டு எனக்கு பாருங்கள் ஸ்கோர் டவுன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறேன் நான். கிட்டத்தட்ட இன்றைக்கி இப்போ என்ன இன்னும் கம்ப்ளீட் கூட ஆகலை, இன்றைக்கினா இப்போ என்ன தேதி வந்து 1.5 ஆச்சு, இப்போ வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு 15 கம்ப்ளைண்ட்டுக்கு மேலே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இன்னும் கீழே போனால் வந்துட்டு ஏதோ அனுமரவாள் மாதிரி லென்த் ஆகிட்டே போயிட்டுருக்கும் போல். ஸோ அதனால் நம்ம அதை ரொம்ப பார்க்க வேணாம். இதை வச்சே நீங்கள் எல்லோரும் கணிச்சிருப்பீங்க இது எந்த மாதிரி அப்ளிகேஷன் அப்படின்றத. அடுத்தது இன்னொரு வந்துட்டு கன்சியூமர் கம்ப்ளைண்ட் தளம் ஒன்று இருக்குது, நான் அதில் போய் செக் பண்ணி பார்த்ததில் ருபிவே கிட்டத்தட்ட 62 கம்ப்ளைண்ட் வந்து வந்திருக்கு. அதில் ஒரே ஒரு ஸ்டார் தான் கொடுத்துருக்காங்க, பெருசாக இவங்க ஒன்றும் அதை எதுவுமே சால்வ் பண்ணல. இந்த இதில் இந்த மாதிரி அப்டேட்டிங் இருக்குது, இதுலேயும் அதே சேம் தான் 2014. இவங்க எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு 2000 போட்டு 1200 வந்துட்டு அக்கௌண்ட்டில் போட்டு 2014 வந்து ரீபேமெண்ட் கேட்குறாங்க, அதுவும் 7 நாள்லேயே. ஸோ இதெல்லாம் எப்படின்னு தான் எல்லாத்துலேயுமே அப்படி தான் சொல்லியிருக்காங்க. இவருக்கு வந்துட்டு எலிஜிபிலிட்டி 2 லட்சம் ரூபா காட்டிட்டு வெறும் 1200 7 நாளுக்கு வந்து கிரெடிட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் மெயின் ரீசன், இது வந்துட்டு 7 days அப்ளிகேஷன் வி ஆர் கன்ஃபார்ம்டு. ஏன்னா இதில் ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் எப்படி இருக்குன்னா இது 7 days 7 days 7 days 6 days அப்படி தான் வந்து கம்ப்ளைண்ட்டே கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த அப்ளிகேஷனை உங்களுக்கு எதனாச்சும் ப்ராப்ளம் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக சைபர் செக்யூரிட்டியில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். நிறைய பேர் என்ன தப்பாக கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, அதாவது வந்து என்ன பணம் கேட்டு மிரட்டுறாங்க அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. பணம் கேட்டால் அதை வந்துட்டு பெருசாலாம் அதை எடுத்துக்க மாட்டாங்க. பணம் கேட்டு மிரட்டுறதை விட பணம் கேட்டு என்னோட புகைப்படத்தை வந்து தப்பாக அனுப்புகிறாங்க இல்லை என்னை வந்து அசிங்கமாக பேசுகிறாங்க அப்படின்றதுக்கான ப்ரூஃப் இருந்தால் தாராளமாக அதை வச்சு நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஏன்னா இப்போ காலையில் ஒரு நண்பர் கேட்டுகிட்டு இருந்தார், அதை வச்சு தான் நான் இந்த இதையே சொல்கிறேன் நான். என் நண்பர்களே, இந்த வீடியோத்தோடு வந்துட்டு முடிச்சிக்கலாம். நம்ம நீங்கள் என்ன வந்து VDTamil 2.0 சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏன்னா இந்த சேனலில் இந்த வீடியோவில் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி எல்லாமே வந்துட்டு நான் அந்த சேனலில் தான் அப்லோட் பண்ணுவேன். இது என்ன விஷயம், எதனால் வந்துட்டு நான் அதில் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்றதுக்கான காரணம் வந்துட்டு நான் அதை ஒரு வீடியோவாக மேக் பண்ணியிருக்கேன். ஏன்னா புதுசாக வர்றவங்களுக்கு வந்து நம்ம அதை சொல்லிட்டு இருந்தோம்னா அதுக்கே ஒரு 5 நிமிஷம் வந்து போயிடுது. அதனால் வந்துட்டு நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது எல்லா வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனுமே இருக்கும், அதை நீங்கள் வந்துட்டு VDTamil 2.0லையும் பார்க்கலாம், இல்லை VDTamil சேனல்லையும் நீங்கள் வந்து தாராளமாக பார்க்கலாம். ஓகே நண்பர்களே, நம்ம நாளைக்கு இது போல் வந்து பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நாளைக்கு காலையில் கமெண்ட் ரிப்ளை அவள்